வெல்கம் பேக் டு பிரணிஸ்ரீ சேனல். இந்த வீடியோவில் நம்ம வீட்லேயே பியூரான ரோஸ் வாட்டர் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபேஷியல்லாம் பண்ணுறப்ப ரோஸ் வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதுக்கு பன்னீர் ரோஸ் அப்படின்னு சொல்லி கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. நீங்கள் ஒட்டுக்காக வாங்கினீங்கன்னா ரேட் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு ரேட் கம்மியாக கிடைக்கிறப்ப ஒரு கிலோவாக கூட கிலோ 50 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கும். நீங்கள் வாங்கி வாஷ் பண்ணி நிழலில் நல்லா ஒரு காட்டன் கிளாத்தில் ட்ரை பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரோஸ் பவுடர் அந்த பேக் போடுறதுக்கெலாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரோஸ் வாட்டர் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரோஸ் வாட்டர் தயாரிக்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு பூ எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி நல்லா பாயில் பண்ணுறதுக்கு அடுப்பில் வைங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சுருக்க ரோஸ் இதழ்களை தண்ணிக்குள்ளே போடுங்க. நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு பூ தண்ணிக்குள்ளே மூழ்கிற வரைக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து பூவோட கலர் வந்து லைட் பிங்க் இல்லைன்னா ஒயிட் கலராக மாறி போயிடும். அது வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். அந்த பூவோட எசன்ஸ் மருத்துவ குணம் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலாம் மாற்றிக்கலாம். பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்ட்டு. எல்லா இதழுமே நல்லா கலர் ஒயிட் ஆகிற வரைக்கும் நீங்கள் மூடி வச்சுருங்க. அந்த சூட்லேயே நல்லா மூடி வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம மாற்றிக்கலாம். அவ்வளோதான், ரோஸ் வாட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதோட வாசனை பார்த்திங்கன்னா நான் கடையில் விற்கிறத விட ஒரிஜினல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கலரும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பூக்கும் ஒவ்வொரு கலரில் கிடைக்கும். பிங்க்கு கொஞ்சம் டார்க்கு அந்த மாதிரி கிடைக்கும். அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை இந்த வேலையெல்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறனால இன்னும் உங்களுக்கு அந்த ஹோல்ஸ்லாம் ஃபேஸில் இருக்க ஹோல்ஸ்லாம் கம்மியாயிரும். நல்லா ஜில்லுன்னு அப்ளை பண்ணுறப்ப இந்த முல்தானி மெட்டீரியலும் ஃபேஸ்க்கு தேவையான அவ்வளோ நல்ல தன்மையெல்லாம் இருக்குது. அதனால் ரோஸ் வாட்டர் கூட முல்தானி மெட்டியை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறப்ப நல்லா ரிச் லுக்கு கிடைக்கும். பிம்பிள்ஸ்லாம் ரிமூவ் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.